ஹலோ மேம் இடியா சப்போட்டர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஓ அப்பா நம்ம ஒன்று செய்யலாம்னு நினச்சா நமக்கு ஒன்று செய்யணுவாங்கள்ல அந்த தான் இருக்குது இப்போ நிலை கஷ்டப்பட்டு நேற்று எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டேன் அப்லோட் பண்ணால் யூடியூப் கரேன் காப்பிரைட் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் பண்ணி விட்டான் நம்ம ஃபோட்டோஸாக போட்டு கதை சொன்னால் ஓகே வியூஸ் வர மாட்டேங்குது வீடியோஸாக போட்டு கதை சொல்லலான்னு பார்த்தா அதுக்கு காப்பிரைட் இஷ்யூ வருது என்ன பண்ணு எல்லாத்தையும் சமாளித்து தான் ஓட்டி ஆகணும் சரி ஓட்டுவோம் வாங்க நம்ம இன்னைக்கான எபிசோடுக்குள்ள போகலாம் போன எபிசோட கண்டிநியூட்டியே தான் இந்த எபிசோடு வருது அதான் எடுத்தோடனே தான் கேட்பா தான் இது ஒசாங் வந்து ஒசாங் நீங்களும் டேட் போயிருக்கீங்க டோன் கூட டேட் போயிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்பா ஒசாங்கும் என்ன சொல்றேன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருப்பா அது வந்து அது வந்து நட்டியும் ஆ நான் தான் கூப்பிட்டு போனேன் அவளை அது நான் அவ கூட மூணு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் அது எனக்கு எப்போயுமே ரொம்ப மெமரியபுளுக்கு மெமரியபிளாக இருந்துச்சுனியும் என்னது மூணு நாளாக அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆச்சரியமாக கேட்பாங்க ஏய் வெறும் மூணு நாள் தானே அதையே நீங்கள் ஆச்சரியமாக கேட்குறீங்கட்டியும் ஐயோ டோனு யார் கூடயும் ஒரு நாளைக்கு மேலே டேட்டே இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லியும் டோனை காமிப்பாங்க டோன் அப்படியே என்ன பண்ணுறது தெரியாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வெக்கத்தில் குலைவான் ஐயையோ ஏதோ ஒன்று நடந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் எப்போ ஒசாங் பார்த்தேன் அப்படின்றது அது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸ்பெஷல் ஸ்பெஷல் மூமெண்ட்டு அந்த மூமெண்ட்டை நீங்களும் கேளுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டோன் சொல்ல போடுவோம் அது ஒரு ஃபெஸ்டிவல் டைம் ஒசாங்கும் ஒசாங்கும் ஆல்ஃபாவும் விளாண்டுட்டு இருந்தாங்க போன வருஷம் ஃபெஸ்டிவல் டைம் தான் தனியடிச்சு விளாண்டுட்டு இருந்தாங்க அந்த டயத்தில் நானும் தூரத்தில் நின்று பார்த்துட்டு இருந்தேன் ஓசாங்க அவ்வளோ ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தா அவளை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்போது திடீர்னு ரெண்டு பசங்க வந்தாங்க வந்து அவங்கக்கிட்ட ரொம்ப டீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க ரெண்டு பேர்ட்டையுமே எங்களுக்கு டீஸ் பண்ணதை பார்த்துட்டு அவங்களுக்குமே என்ன பண்ணுறது தெரியல அவங்க எல்லாருமே என்னை நான் வேவேமா போயிட்டேன் போயிட்டேன் போய் ஒசாங்க காப்பாற்றுறதுக்கு நான் போய் அந்த பசங்கள்கிட்ட சண்டை போட்டு அவங்கள அடித்து தள்ளி அவங்கள விட்டேன் நான் என் மொகலாம் கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்கவட்டியும் ஒசாங்க இங்கே பாருங்கள் உங்கள் முகம்லாம் டஸ்ட்டாக இருக்குது க்ளீன் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி என்கிட்ட அந்த வாட்டர் பாட்டில் கொடுத்தா அந்த செகண்ட் நான் அவசாங் மேலே விழுந்துட்டேன் அவன் மேலே லவ் அவ்வளோ அதுரம் வந்துச்சு அவளை பார்த்துட்டு என் கூட டேட் வரையான்னு கேட்டேன் அவள் அவளோட அந்த ஐஸ் ரொம்ப இன்னசெண்டாக இருந்துச்சு அதை பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் லவ் பண்ணுறேன் ப்ளீஸ் ஏன்னா என்னோடய டேட் வரையா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன் அதுக்கப்புறம் தான் நாங்கள் ரெண்டு பேரும் ஹாலிடே பப்ளிக் ஹாலிடேஸ்க்கு மூணு நாள் டேட் போனோம் அப்படின்னுட்டியும் ப்ளீஸ் பிட்டோன் இதெல்லாம் இப்பெல்லாம் பேசாதீங்க பிட்டோன் இதெல்லாம் பேசாதீங்க என்னொட்டியும் ஏய் எப்பார் நமக்குள்ளே பிரேக்கப் தான் இருக்குது அதுக்காக என்னை பிரதரெல்லாம் நினச்சிக்காது நான் எப்பயுமே டோ உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு டோன் சொல்லுவோம் அப்போது சன்னோ எவ்வளோ ரொமான்டிக்காக இருக்குல்ல இந்த கா கான்வர்கேஷன் வட்டியும் ஐயோ சன் ப்ளீஸ் நீ இப்பெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி ஒசாங்க ஃபீல் பண்ணுவாள் அப்புறம் ஈய் இது யார்ட்டையும் சொல்லாதீங்க இது சீக்ரெட்டாக நமக்குள்ளே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கப்போ மூர்த்தி அதை வீடியோவாகவே எடுத்து வச்சுருப்பாள் வீடியோ எடுத்து இதுலேயே போட்டுருவாள் கா ஸ்கூல் பேஜ்லேயே போட்டு விட்டுருவா இது ரூமில் ஆல்ஃபா உட்காந்து ஏதோ க்ரீன் லைட் ஏரிய க்ரீன் லைட் ஃபோட்டோ வச்சு திங்க் பண்ணிக்கிட்டு இருப்பாள் என்னென்னு தெரியல புதுசாக இந்த நம்ம லேபில் க்ரீன் லைட்டெலாம் இருக்கு லைட்டு என்ன சொல்ல வருதுன்னுட்டியும் தெரியல வேறு எங்கேயாச்சும் போட்டது இங்கே ரிஃப்ளெக்ஸ் ஆகிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு லூனா சொல்லுவாள் எனக்கு தெரியும் ஆர்டினரி பல்ப் பல்ப் மாதிரி தெரியல இது எதுவும் அங்கே உள்ள புதுசாக வர மாதிரி தான் தெரியுது இது இந்த கொஞ்ச நாளாகவே புதுசாக இருக்குது என்னன்னு தெரியல அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க அதை கண்டுபிடிக்கணும் நம்ம நைட்டு அங்கே போகணுமே அப்போ நைட் போகணுன்னா மேம்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டியும் ஓ அப்பெல்லாம் ஒன்றும் தேவையில்ல நம்ம மற்ற டயத்தில் பார்த்து என்ன எதுன்னு கண்டுபிடிக்கலாம் தேவையில்லாமல் நீங்கள் அதை பற்றி யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ஃபா சொல்லிகிட்ருப்பாள் ஆல்ஃபா சொல்லிகிட்ருக்கப்பயே டக்குன்னு ஏலியன் உள்ள வருவா ஆல்ஃபா நான் என்னோட பவுச் வாங்கிட்டேன் என்னோட ஏலியன் பவுச் வாங்கிட்டேன் ஓ என்னாச்சு இதை கேட்கத்தான் நீ என்கிட்ட வந்தியா நீ வேணா போய் ஒசாங்கிட்ட ஒசாங்கிட்டயா அவள்கிட்ட எல்லாம் ஒன்றும் இல்லை நான் கேட்டு பார்த்துட்டேன் அவள் ரொம்ப வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாள் சரி என்ன பண்ணுறது தெரியாமல் உட்காந்துட்டுருக்கப்போ ஒசாங் ஏலியன் டக்குன்னு பார்ப்பான் அந்த கிரீன் லைட் ஃபோட்டோஸ்லாம் அவளுக்கு பார்க்குறப்ப ஏதோ ஒன்று தோணும் டக்கு டக்குன்னு அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஏய் ஏலியன் என்ன பண்ணுற இதெல்லாம் எடுக்காத அதை பார்த்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாள் எனக்கு தெரிஞ்சு என் ஃப்ரெண்ட்ஸ் தான் என்னை பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க நான் நினைக்கிறேன் அவங்க தான் எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன்னு சொல்லி அதை பார்த்து ரசிச்சுட்ருப்பாள் அந்த குண்டு பையனும் அது ஒரு மாதிரி பார்ப்பான் ஒட்டியும் நீ ஒன்றும் கவலைப்படாத அவள் எங்கள் எங்கள் வீட்டில் எப்போயுமே இப்படி தான் பண்ணிட்டுருப்பா இது அவள் எப்பயுமே பண்ணுறதா நீ இதை பற்றி யோசிக்காத அப்படின்னு சொல்லி சொல்லு சொல்லிடுவாங்க இங்கே கிளாஸுக்கு காமிச்சா க்ளாஸில் ப்ரெசிடென்ட்டுக்கான எலெக்ஷன் வாக்கி எலெக்ஷன் யார் பிரசிடென்ட் நிற்க போகிறாங்க நீங்களே செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க அப்புறம் கிளாஸ்ல எல்லோரும் சேர்ந்து சன்ன பிரசிடென்ட்டாக செலக்ட் பண்ணுவாங்க ச சன்ன பிரசிடென்ட் அப்புறம் இருக்கட்டும் நான் வைஸ் பிரசிடென்ட்டை யார் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப தேவையமாக எழுந்திரிச்சு யாருமே எது எதுவுமே பேச மாட்டாங்க நம்மளால தான் சன் பிரசிடெண்ட்டாக இருக்கப்போ நம்மளும் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கலாம் அப்போ நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒசாங் தூக்குவோம் ஒசாங் தூக்கவட்டியும் பரவாயில்லையே ஒசாங் நீ உன்னை யார் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களான் எனக்கு எல்லாேருமே அமைதியாக இருப்பாங்க சரி அப்போ எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க போல் அப்படின்னு நினச்சிட்டு வாழ்த்துக்கள் ஒசாங் நீயே வைஸ் ப்ரெசிடென்ட்டாக இருந்துக்கோ அப்புறம் நம்ம ஸ்போர்ட்ஸ் டேக்கு ஸ்போர்ட்ஸ் டே ஈவெண்ட்டுக்கு அமௌண்ட் கலெக்ட் பண்ணணும் எல்லா நாளைக்குள்ளே அமௌண்ட் கலெக்ட் பண்ணிடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாள் இவளுக்கு ஒன்றுமே தெரியாது ஜோ இந்த டயத்தில் வந்தா இந்த டயத்தில் வந்து அப்படி மாட்டுவேன் அப்படின்னு சொல்லி அவள் அப்போ தான் யோசிப்பாள் யோசிச்சுட்ருக்கப்போ இருக்கப்போ உட்காந்துருப்பா யோ எல்லார்டும் வாங்கினாலும் நான் ரெண்டு ரெண்டு மூணு நாள் ஆகுமே இன்னைக்குள்ள எப்படி நான் வாங்குறது எல்லாருமே எப்படி எனக்கு திருப்பாங்க நோட்டியும் ஐயோ ஒசாங்க நீ கவலைப்படாத நீ ஓத்தட்டையாக போய் ஹம்பிளா எஸ்கூஸ் மீ மை ஃப்ரெண்ட் எனக்கு ஸ்போர்ட்ஸ் டேக்கு காசு கொடுங்க ப்ளீஸ்ன்னு சொல்லி நீ கேளு கண்டிப்பாக உனக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அவளோட ஃப்ரெண்டு ஒருத்தி அட்வைஸ் பண்ணுவாள் அப்புறம் இன்னொரு அந்த கூட இருக்க இன்னொரு பையனும் ஏய் இப்படிலாம் கேட்டாலாம் யாரும் தர மாட்டாங்க நல்லா ஸ்லீவை ரெண்டே இழுத்து விடுத்துக்கோ இழுத்து விட்டுட்டு ஏய் ஒழுங்க காசு தான் இல்லைன்னு வச்சுக்கேன் நான் உனக்கு அவ்வளோதான் நாளைக்கு நீ இருக்க முடியாது காசு கொடுத்தா தான் இனிமே இந்த ஸ்கூல்லேயே இருக்கணும் இதுக்கு மேலே ஏதாச்சும் பண்ண காசு கொடுக்குறியா இல்லை உன் மூக்கு உடைக்கவா அப்படின்னு சொல்லி கேளு அப்படின்னு சொல்லி அவன் ஒரு மாதிரி எக்ஸாம் பண்ணுவான் இதுக்கு ரெண்டும் இந்த ரெண்டும் இந்த மாதிரி எக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறதை பார்த்துட்டு என்ன பண்ணுறது தெரியாமலே யோசிச்சுட்டு இருப்பான் அப்போ டக்குன்னு ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் சவுண்டு வரும் ஈ இது குரூப்பில் ஏதோ மெசேஜ் வந்திருக்குன்னுட்டு என்ன மெசேஜ் ஏன் அது டோன் ஃபேன்ஸ் குரூப்பு அதுலேருந்து இருந்து மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப டோனும் டோன் பேசுனதை ரெக்கார்ட் எடுத்து போட்டிருப்பாங்கள்ல அந்த வீடியோ தான் இருக்கும் மூணு நாள் டேட் பண்ணியிருக்கான்றது ஐயோ இவங்களுக்கு வேறு வேறு எப்போ பார்த்தாலும் நீயே மாட்டுவா அப்படின்னு என்ன ஆச்சுன்னு நீயே பாரு அப்படின்னு சொல்லி காமிக்கிறப்ப தான் கா பார்ப்பாங்க டோன் மூணு நாள் டேட்டில் இருக்குங்க இருக்காங்க கூடன்றத எல்லாரும் ஆச்சரியமாக பார்ப்பாங்க என்னது டோன் மூணு நாள் இருந்துருக்கிற சில பேர் சா அந்த ஆச்சரியத்துலயும் சோகமா பாப்பாங்க அதெல்லாம் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கும் கீழே ஸ்கூல்ல இருக்க விளையா பொண்ணுங்களும் இவ இவதானேன்னு சொல்லி ஒசாங்க பாத்து கேட்டுட்டு இருப்பாங்க ஒசங்க ஐயோ மறு அப்படின்ற மாதிரி மாதிரிப்பா அப்புறம் கிளாஸ் ரூமில் வந்து ஃபண்டு கலெக்ட் பண்ணிட்டு பண்ணிகிட்ருப்பா ஃபண்டு கலெக்ட் பண்றப்ப எல்லாரும் ஈஸா அங்கே இருந்தால் ஸ்போர்ட்ஸ் டே ஃபீஸ் இருந்தால் வாங்கிக்கோ வாங்கிக்கோன்னு சொல்லி எல்லாருமே டாலாரும் கொடுப்பாங்க கொடுத்துட்டு அப்புறம் அந்த மூணு நாள் டேட் எப்படி இருந்துச்சு எங்ககிட்ட கொஞ்சம் சொல்கிறேன் அவளுக்கு என்ன சொல்கிறோன்னே தெரியாது ஆமை உட்கார்ந்துட்டு உட்காந்துட்டு அப்புறம் ஒரு ஃபுட்பால் வாலிபால் பிளேயர் ஒருத்தி வருவாள் அந்த என்னை மன்னிச்சிருங்க நான் அவங்கள்ட்ட காசு வாங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புவா போய் அந்த அவள்கிட்ட போயிட்டு நீங்கள் ஸ்போர்ட்ஸ் டே ஈவெண்ட் வருது நீங்கள் ஃபீஸ் தருவீங்களும் நான் தரலாம் முடியாது நான் ஏன் தரணும்ட்டியும் இல்லை நான் நான் தான் கலெக்ட் பண்ணணும் ஸோ அதனால் நான் உங்கள் கிட்ட வாங்கி நீங்கள் த ப்ளீஸ் தாங்களே அப்படின்னு சொல்லி சொல்லுவான் ம் நீ கேட்டால் நான் தந்துடணுமா நீ யாரு என்னை கேட்குறதுக்கு நான் ஒன்றா உனக்கெல்லாம் ஒன்றும் தர முடியாதுன்னுட்டியும் ஏன் நீங்கள் இப்படி பண்ணுறங்கட்டியும் நீ எப்படி மோ ஸ்டோன் கூட மூணு நாள் ரேட்டில் இருக்கலாம் நீ டேட்டில் இருந்து சுற்றிட்டு வருவேன் நான் காசு சுற்ற மாட்டேன் நான் காசு கொடுப்பேன் நீ அந்த காசு எடுத்து டேட்டிங் சுற்றி வியா ஐயோ இது மேம் கேட்டாங்கன்னுட்டியும் நீ நீ டேட்டிங் சுற்ற மாட்டேன்றது என்ன ப்ரூஃப் பண்ணட்டியும் நான் எங்கே டேட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் நீ டோன் டேட் பண்ணியிருக்கேன்றதே தெரியுது ஆல்ரெடி என்னோட்டியும் இவளுக்கு என்ன பண்ணுறது தெரியாமல் அவன் சொன்னது அவனும் பின்னாடி இருந்தால் ஆக்ஷன் காமிப்பா இங்கே பாருங்கள் நீ இப்போ இது பண்ணலைன்னா நான் அவ்வளோதான் அவனை அடிச்சு கொண்டுருவேன் ஒழுங்கா பணம் தரையா இல்லையா அப்படின்னு சொல்லி அரட்டி எவ்வளவு எவ்வளோ தைரியம்தான் என்ன என்னவே அரட்டுவேன் நான் ஒன்றும் பணம்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாள் இங்க இங்கே பாருங்கள் இப்படிலாம் பண்ணுறது ரொம்ப சீட்டு இதெல்லாம் நல்லதே இல்லைன்னுட்டியும் நீ மட்டும் இது கூட டோன் கூட டேட் டேட்டுருக்கலாம்ட்டியும் ஐயோ அது வேற இது வேறு ப்ளீஸ் அதை புரிஞ்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேயும் இங்கே பாருங்கள் என் ஃப்ரெண்டு ஏதாச்சும் பண்ணிங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பண்ணுவான் அவனை எல் ரெண்டு பேர்த்தையும் முறைப்பாங்க சரி நான் உனக்கு காசு தரேன் ஆனால் எனக்கு என் கூட ஒன்று ஒன்றன்ன ஒன்று இல்லையே பாஸ்கெட் பால் மேட்ச் விளாண்டு என்னை ஜெயிச்சிரு அதுக்கப்புறம் நான் காசு தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் ஐயோ என்ன நீங்கள் இப்படி கேட்குறீங்க நீங்கள் ஸ்கூல் பிளேயர் ஆனால் அவள் அவள் நார்மல் தானேட்டியும் ஏய் ஜெயிச்சா காசு வேணும்னா அவன் ஜெயிக்க சொல்ல முடியும் சரி நான் வர்றேன் வந்து விளாட்றேன் வந்து விளாண்டு ஜெயி ஜெயிச்சு கா விளாண்டு ஜெயிச்சு காசு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவ்வளோ அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு சோகமாக உட்காந்துருவான் கிளாஸில் அந்த இது ஃப்ரெண்ட் இருக்கான்ல நம்ம ஒசாங்கோட ஃப்ரெண்டு ஒசாங்கோட ஃப்ரெண்டுனே வச்சுக்கலாம் எனக்கு அவன் பேர் அப்பப்போ மறந்து போகுது சப்போஸ் பேர் ஞாபகம் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக சொல்கிறேன் அவன் அவன் சேனலுக்காக விளாக் எடுத்துக்கிட்டு இருப்பான் ஹலோ எவ்ரி ஒன் தான் டீடின் நான் இப்போது இந்த ஸ்டூடெண்ட் மெம்பர் கம்யூனிட்டி கிளப்பில் இருக்கேன் ஸோ இங்கே பாருங்களேன் இது எனக்கு ரொம்ப ஃப் இதானது இது எங்கள் எஸ்டாரோட ரொம்ப ஃபேமஸான ரூமு இந்த கிளப்பில் சேர்றதுக்கு நிறைய பேர் போட்டிக்கிட்டு இருக்காங்க நான் நானும் இந்த கிளப்பில் சேர்ந்திருக்கேன் இங்க பாருங்க இது இவங்க ஸ்டூடெண்ட் பிரசிடென்ட் ஆல்ஃபா இவங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்காங்களே இவங்க போட்டோவே பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி காமிச்சிக்கிட்டு இருக்கப்பயே பின்னாடி அந்த குண்டு பையன் அந்த ஃப்ரேம்குள்ளே வந்து வந்து இருப்பான் இதை நான் அவனால் நோட் பண்ணுவான் அப்புறம் அங்கே இருக்கப்போ நான் அதை காமிக்கிறேன் இதை காமிக்கிறேன் டேபிள் கப்பு டேபிள்லாம் ஒன்று ஒன்றா காமிச்சிக்கிட்டே இருப்பான் அந்த எல்லா இடத்துலையுமே அந்த குண்டு பையன் வந்து தொடக்கிற மாதிரியே நின்றுட்டு இருப்பான் இது என்ன ஒரு இவன் என்ன இப்படியே பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஹலோ ஒரு நிமிஷம் இருங்க எதுக்கு நீங்கள் சும்மா சும்மா என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த குண்டு பையனை பார்த்து நம்ம ஒசங்க ஃப்ரெண்ட் நம்ம ஃப்ரெண்டு பையன் கேட்பான் நான் எங்க ஃபோனை ஃபாலோ பண்ணுறேன் நான் தொடச்சிட்டு இருக்கேன் டயோ நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் தேவையில்லாமல் என்ன என் ஃப்ரேமுக்குள்ளே வராதிங்க நான் எப்போ பார்த்தாலும் பார்க்குறேன் நீங்கள் என் ஃப்ரேமுக்குள்ளேயே வர்றீங்க அப்படின்னு க்ளீன் பண்ணுறேன் சாக்கல நீங்கள் ஃப்ரேம்குள்ளே வரீங்க ஓகேவா நோட்டியும் சரி நான் வரல அப்படின்ட்டு சரி ரொம்ப தேங்க்யூ நான் என் வேலையை பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவன் மறுபடியும் இதெழுக்க போவான் இவனுக்கு ஒரு ரொம்ப சங்கட்டமாகிடும் சரி என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சங்கட்டப்பட்டுட்டே நின்றுப்பான் அப்புறம் ஆல்ஃபா தான் ஏய் நீ ஏன் இப்படி பண்ண உனக்கு குண்டு போய்யா உனக்கு என்னாச்சு அப்படின்னாட்டியும் எனக்கு நீ ஏன் கவலைப்பட்டுட்டு இருக்க அதெல்லாம் நினச்சி கவலைப்படாதயும் யூடியூப் சேனல் இருக்குது அவனை எல்லாருமே யோசிப்பாங்க பார்த்துப்பாங்க எனக்குலாம் அப்படிலாம் எதுவுமே இல்லையே என்னை தான் யாருமே பார்க்க மாட்டாங்களோ இப்படிலாம் வந்தால் தான் என்னை பார்ப்பாங்க அப்படின்னுட்டியும் கவலைப்படாத உனே ஒரு நாள் யாராச்சும் லவ் பண்ணுவாங்க நான் இதுக்கு ஏதாச்சும் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கப்பயே கரெக்டாக டோனு வருவான் டோன் வந்துட்டு ஏய் எல்லோரும் இங்கே இங்கே பாருங்கள் ரோல் சாப்பிட போகலாம் நான் உங்களை கூட்டு போகிறேன் ஈவ் நைட்டு போகலாம் அப்படின்னுட்டையும் ஐயி நான் ஃபிங் ரோலில் நானும் வர வரேன் அப்படின்னுட்டியும் அப்படியா ஃபிங் ரோலில் எங்கே போகிறேன்னுட்டையும் ஆ அந்த நைட்டு க்ரீன் லைட் கேப்சர் பார்த்தோம்ல அங்கே தான் போகிறேன்னுட்டியும் ஓ ஸ்டோன் ஃபஸ்ட்டு ஸ்டாப் இந்த மாதிரி தேவையில்லாத முட்டாள்தனமான வேலையெல்லாம் முதல்ல அனுப்பாட்டு இந்த முட்டாள்தனம் வேலைக்கு நாளையும் விட மாட்டேன் க்ளப் மெம்பர்ஸே விட மாட்டேன் இங்கே பாருங்கள் இந்த கம்யூனிட்டியில் இருக்கணும்னா ரூல்ஸை ஃபாலோ பண்ணியிருக்குன்னா இருங்க இந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு என்ன என்ன ஆகும்னு தெரியுமா மீன் மேன் மீன் சொல்லு நீ சொல்லு மீன்ஸ் நீ சொல்லணுட்டியும் என்ன பனிஷ்மெண்ட் நீ சொல்லியும் அப்புறம் தான் வின் அந்த குண்டு பையன் பேர் வின் நான் தான் சொல்லுவான் இந்த மூணு நீ ஹோல் செமஸ்டருக்கும் சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே ஸ்கூலுக்கு எல்லாத்துக்குமே ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கணும் கம்ப்ளீட்டாக சோசியல் ஒர்க் எல்லாமே பார்க்கணும் கிளாஸில் ஸ்கூல்லவே க்ளீன் பண்ணணும் இதுதான் தான் பனிஷ்மெண்ட் இதை ஒரு நான் ஒரு நாள் மட்டும் இல்லை ஹோல் செமஸ்டருக்கே இதுதான் இது இந்த ரூல்ஸை யாராச்சும் மீறினீங்கன்னா கண்டிப்பாக இதை நான் பண்ணி தான் ஆவேன் ஐயோ ஐயோ ப்ளீஸ் 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 ஆல்ஃபா இதெல்லாம் பண்ணாத ஆல்ஃபா ப்ளீஸ் நொட்டியும் போ நான் இது அப்படி தான் பண்ணுவேன் நீ போய் உன்னோட கிளப்ப பார்க்க வே பார்க்குற வேலையை பாரு என்னை விட்டுற நட்டியும் யோ ப்ளீஸ் டோன் போ அப்படின்னு சொல்லி சொல்லுவாள் டோ அல்ஃபா அல்ஃபா சொல்கிறேன் அதை கேளேன் அப்படின்னு சொல்லி எனக்கு பர்மிஷன் மட்டும் கூட அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டே இருப்பான் டோனும் பேசாமல் போயிடுவான் டோனுக்கு பின்னாடியே அந்த ஃப்ரெண்டு பையன் போய் ஈ டோன் டோன் ப்ளீஸ் நீங்கள் பார்க்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கீங்க நான் அவங்க கூட வரேன்னு நம்ம நம்ம இல்லாமல் யாருக்கும் தெரியாமல் போகலான்ட்டியும் அது எப்படின்னு பரவாயில்ல என்னோட கூட விலாகோ நான் யூடியூப் சேனலுக்கு யூஸ் ஆகும் ப்ளீஸ் அது எனக்கு என் கூட கூப்பிட்டு போங்களேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுவான் சரி என்ன என்னோடய யூடியூப் சேனலுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி அவனும் கேட்டுப்பான் சரி ஓகே கண்டிப்பாக நான் அப்போ அவனை கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனும் சொல்லுவான் அவன் சொல்கிறப்ப இந்த குண்டு பையன் வந்துட்டு ஏ டோன் என்ன என்ன விட்டுட்டானு சரி ஓகே அவங்க எல்லாருமே கூப்பிட்டு போகிறேன் நைட்டு ஏழு மணிக்கு எல்லோரும் ரெடியாக இருந்ததுங்க நம்ம அந்த லைட் ஏரியாவுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனும் போயிடுவாங்க இவங்களும் பேசி முடிச்சுட்டு அங்கேருந்து போயிடுவாங்க இங்கே நம்மள ஏலியனு ஏலியன் அந்த மேம்கிட்ட அந்த லைட்டை காமிச்சு மேம் எனக்கு தெரிஞ்சாங்க என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்கள நான் பார்க்கணும் ப்ளீஸ் எனக்கு பர்மிஷன் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு லெட்டரை நிட்டுவா அவ்வளோ அந்த லெட்டரை பார்த்துட்டு இங்கே பாரு ஏலியன் இந்த லெட்டருக்கெலாம் சைன் பண்ணேன்னா என்னையே வேலை வீட்டு தூக்கிடுவாங்க ப்ளீஸ் நான் இதற்கெலாம் சைன்லாம் போட மாட்டேன் நீ அதை மட்டும் புரிஞ்சுக்கோ நீ தேவையில்லாத இதை யோசித்து உன் அஸ்ட் வேஸ்ட் பண்ணாத போய் உன் வேலையை பாரு அது ஸ்கூல் ரூல்ஸ்க்கே ஆனது அதனையும் ஆ நீங்கள் ஒரு மனுஷ டீச்சர் அப்படி தான் பேசுவீங்க நான் என் ஏலியன் ஃப்ரெண்டை எப்படினாலும் பார்த்தே ஆவேன் ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோஸ்லாம் எல்லாம் அங்கே வந்து போவேன் அவள் போகிறத லூனாகவும் பார்த்துருவா இவள் என்னத்தக்க இருக்கு தனத்தை பண்ண போகிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு லூனா அவள் பின்னாடியே போவா ஏலியன் வழக்கம் போல தான் அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சுட்டு அவளோட அந்த எக்யூப்மெண்ட்லாம் எடுத்து வச்சுட்டு எப்படியாச்சும் ஏலியனை பார்க்கணுன்னு சொல்லிட்டு தலையில் லைட்லாம் மாட்டிட்டு கிளம்புவா ஏலியன் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு லூனா கேட்பேன் உங்களை நீங்கள் யாருமே வேணாம் நான் எப்படியாச்சும் நானே தனியாக கஷ்டப்பட்டு என்னோட ஏலியன் ஃப்ரெண்டை பார்க்கத்தான் போகிறேன் நைட்னுட்டியும் ஏய் அதெல்லாம் ஸ்கூல்கிற ஒரு ஏரியாதெலாம் போகக்கூடாதுன்னுட்டியும் ஆ உங்களுக்குலாம் சொன்னால் புரியாது நான் என்ன இருந்தாலும் என் ஏலியன் ஃப்ரெண்டை பார்க்கத்தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாள் சரி போகிறேன்னா தனியாக போகாத நானும் கூட வரேன் அப்படி நான் வந் நான் வந்தேன்னா உனக்கு உனக்கு எந்த பனிஷ்மெண்ட்டும் இருக்காது ஏன்னா இது வந்து நமக்கு ஏதோ சப்போர்ட் உனக்கு சப்போர்ட்டாக இருக்கும் இல்லைன்னா இது டீச்சர் பாம்பான் இது பாதிக்கும் ஸோ சொல்கிறத கேளு நான் என்னை நம்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவான் நான் யாரையும் நம்புறதா இல்லைன்னுட்டியும் சரி ப்ளீஸ் இந்த ஒட்டையை நம்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாள் சரி நான் வந்து உன்னை கூப்பிட்டு போகிறேன் அவனை கூட்டி போகிறேன் அப்படின்னு மட்டும் சொல்லுவாள் அப்புறம் அங்கேருந்து போயிடுவாங்க இங்கே நம்மளால் தனியாக ஒசாங் ஃபுட்பால் ஃபுட்பால்ன்றேன் பாருங்கள் பேஸ்கெட் பால் ட்ரைனிங் எடுத்துகிட்டே இருப்பாள் அவளுக்கு விளையாடவே தெரியாது விளாட தெரியாமல் விளாண்டுட்டு இருப்பா சா வந்து பார்த்துட்டு ஹேய் நல்லா ட்ரெயின் பண் நல்லா இது பண்ணுறேன் வா நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னுட்டியம் சன் ஆனால் என்ன நீ எப்படிங்கன்னாட்டி நான் பார்த்தேன் நீ அவ்வளோ கூட விளையாடுறதுக்கான எவ்வளோ எஃபெக்ட் போடுறேன்றது உனக்கு பாஸ்கெட் விளையாடப்படையுதுன்னு தெரியுமா அப்படின்ட்டு இல்லை எனக்கு பாலே விளையாட தெரியாதுன்ட்டு சரி வா நான் சொல்லித்தரேன் அப்படின்னோட ஆனால் சன்னொட்டி கவலைப்படாத நான் ஸ்கூல் பிளேயர் தான் அப்படின்னு சொல்லி நான் ப்ரைமரி ஸ்கூல் பிளேயர் தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவா சொல்லிட்டு ஒரு கோலும் போட்டு காமிப்பா சன் சூப்பராக கோல் போடுறப்பே அப்படின்னு சொல்லி சொல்லுவாள் சரிவா நான் சொல்லி தரேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சொல்லிக் கொடுக்குங்க ஃபஸ்ட்டு ரெண்டு பால் மிஸ் பண்ணுவாள் தூக்கி போடுறேன்ற மாதிரி ரொம்ப லாங்ல தூக்கி போட்டு கே போடுறேன்ட்டு கீழே விழுந்துருவா அவளை தாங்கி பிடிக்கிறதுக்கு சன்னும் சன்னும் அவன் மேலே விழுந்துருவா ஐயோ சன்னும் அவளை அவன் மேலே விழுந்துருவா தாங்கி பிடிக்கிறேன்ட்டு ரெண்டு பேரும் கீழே விழுங்க கீழே விழுகிறப்ப என்ன ஆகும் அப்போ தான் ஓசாங்கோட மைண்ட் வயசு வரும் ஒரு மனுஷனோட பீட் இவ்வளோ வேகமாக துடிக்குன்றது நான் இன்றைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன் இவன் என் பக்கத்தில் வந்தால் மட்டும் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது இந்த ஹார்ட் பீட் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பான் அப்புறம் ஓ ஓசாங் உனக்கு ஒன்றும் ஆகலையே நீ நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி சன்னு கேட்பேன் ஆ நான் நல்லா இருக்கேன் நீ உனக்கு ஒன்று ஆகலையே அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ சரி எல்லாமே சரியாக இருக்குது நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் சொல்லுவாங்க சன் என்னாச்சு உன் முகத்தில் ஏதோ உன் முகம் ஃப்ரெட் ஆயிடுச்சுன்னொட்டியும் அவ தொட்டு பார்க்குறப்ப என்னது உடம்பு இவ்வளோ ஹீட்டாக இருக்கும் உனக்குன்னா ஃபீவராகட்டியோ ஐயோ இல்லை நான் சன் வெயிலில் விளாண்டுட்ருக்கேனா அதனால தான் எனக்கு அந்த வெயிலோட எஃபெக்ட்டு ஹாட்டாக இருக்குது போல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாள் ஏய் நீ பேசி எவ்வளோ க்யூட்டாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி சன் சொல்லுவாள் என்னது க்யூட்டா நானா என்னையே போய் க்யூட்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு வசாங்கோ அதை நினச்சி யோசிச்சுட்டுப்பாள் ஐயோ பால் எங்க அப்படின்னு சொல்லிட்டு பால் எடுத்துட்டு ரெண்டு பேரும் பால் விளாடுங்க அப்புறம் நைட் ஆயிரும் நைட்டில் ஒசாங்க உக்காந்து யோசிச்சுட்டே இருப்பேன் ச்சே நான் வைஸ் ப்ரெசிடண்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்டது சன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்ட்டு தான் ஆனால் அது எனக்கு முடியலையே என்னால இப்போ சன் இப்போ எனக்கு பெரிய வேலையை அவனு கொடுத்து காசு collect பண்ண விட்டுருக்கா இங்கே நாளைக்கு எப்படி அவன் கூட பாஸ்கெட் பால் விடலான்ட்டு நான் எப்படி காசு collect பண்ண போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நாகை கூட பேசிட்டு இருப்பான் அப்புறம் மேலே லைட் அடிக்கும் அந்த லைட்டை ஃபோட்டோ எடுத்துட்டு ஐஎம் ஷோ டய்டுன்றதை மட்டும் போட்டிருப்பான் அதை ஸ்டோரியில் போடுவான் அதை பார்த்துட்டு சின்னம் ஏ என்னாச்சு ஏறத்துக்கு உனக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி ரீப்ளை அனுப்பியிருப்பான் ஒன்றும் இல்லை சாங் நான் கொஞ்சம் டயர்டாக இருக்கட்டியும் நீ ஒன்றும் கவலைப்படாத எல்லாமே சரியாயிடும் உனக்கு எப்பயுமே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பா பாசிட்டிவ் கமெண்ட் மாதிரி கொடுப்பா ஓ தேங்க்யூ சார் நீ இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு மட்டும் பேசிட்ருப்பான் பேசிகிட்டு இருக்கப்போ ஆல் ஆல்ஃபா வேகமாக வந்துட்டு ஆல்ஃபா வேகமாக வந்துட்டு ஏ ஓ சாங் ஏழையனை பார்த்தியா அப்படின்னு மட்டும் கேட்பாள் ஏலியனவா இல்லையே அவள் உங்க கூட க காலேஜ் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்பாள் ஆஹா அவள் என் கூட வீட்டுக்கே வரலையே நான் தானே வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருப்பான் அவள் வீட்டுக்கும் வரல அவர் ரூம்லேயும் இல்லை எனக்கு தெரிஞ்சு அவள் எங்கே போயிருக்கான்னு தெரியலையேன்னு சொல்லி யோசிச்சுட்டு அப்புறம் யோசிச்சிருப்பான் ஆ அது அந்த ஃப்ரெண்ட் friend ஃப்ரெண்டை பார்க்குறேன்ற மாதிரி அந்த area ஏரியாவுக்கு தான் போவாள் யோ ஸ்கூலில் தான் இருக்கிறான் இன்னும் வீட்டு வீட்டுக்கே வரலையே சரிவா நம்ம ஸ்கூலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒசாங்கும் போவாங்க ஏழையனை தேடிட்டு ஆல்ஃபா ஓசாங்கன்னு டாக்ஸி கம்படியே கை நீட்டிட்டே வருவாங்க டாக்ஸியே கிடைக்காது ஐயோ இன்னும் இன்னும் நேரத்தில் டாக்சி கிடைக்கலன்னுட்டு மோட்ரு டாக்ஸி கிடைக்கல சரி நம்ம நான் கால் பண்ணுறேன் கேபுக்கு கேப் புக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேப் புக் பண்ணுவேன் அப்போ தானே டக்குன்னு அங்கேருந்து மோட்டர் டாக்ஸி க மோட்ரு ஒன்று க்ராஸ் பண்ணி போகும் வேறு யாரும் இல்லை நம்மளால தான் ஆல்ஃபா ஓசாங் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னுட்டு நாங்கள் இங்கே ஸ்கூலுக்கு போகணுன்னு சொல்லி நிற்கிறோம் அப்படின்ட்டு ஸ்கூலுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஓசாங் கேப்பா ஏலியனை காணாம் ஏழியன் வீட்டுக்கு வரல ஸோ அதனால தான் அவளை தேடி போறோம் சரி வாங்க நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் இல்லை ஆல்ரெடி ஆல்ஃபா கே கேப் புக் பண்ணுறன்ட்டியோ அதில் இல்லை நான் கேபுக்கு இன்னும் கால் பண்ணல ரொம்ப நன்றி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏய் நீ போய் ஃபஸ்ட்டு உட்கார்ட்டி ஏன் நீ உட்காரு அப்படின்னு ஏ நான் உட்காந்தானே நீ உட்காந்தா ஃபஸ்ட்டு உட்காரு அவசரம் தெரியாமல் இவ்வளவு விளையாண்டு வந்துட்டு சொல்லுவாள் ஒசாங்க உட்காருவா ஒசாங்க பின்னாடி ஆல்ஃபா உட்காந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஸ்கூலுக்கு போங்க இங்கே ஸ்கூலில் போய் காட்டினா இந்த கேங்கு நம்ம அங்கே இருக்குல்ல டோன் கேங்கு டோன் கேங்க எல்லாரும் அந்த ஃப்ரிங் ரோல் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு நைட்டு ஃப்ரிங் ரோல் சாப்பிடலாம் அந்த லைட் ரூம் போகலான்னு சொல்லிட்டு வருவோம் நம்மளால ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு பையப்பிள்ளையோ அந்த கேமராவை எடுத்துட்டு ரெக்கார்ட் எடுத்துகிட்டே வருவோம் டோ இதுக்குன்ட்டு அப்புறம் அங்கே செக்யூரிட்டி வேற வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஐயோ செக்யூரிட்டி வேற வந்துட்டு இருக்காங்க பார்த்து கொஞ்சம் பார்த்து வாங்க ப்ளீஸ் யாருக்காச்சு கண்ணில் தெரிஞ்சோம்னா அவ்வளவுதான் நம்ம மாட்டிக்குவோம் மாட்டிக்காமல் வாங்கன்னு மட்டும் பேசிட்டு போவோம் நிட்டு சைடு ஆல்ஃப் ஏலியனும் லூனாவும் ரெண்டு பேரும் அந்த ரூமை தேடிக்கிட்டே வருவாங்க ஏலியன் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே வருவாள் லூனா ஏய் எவ்வளோ தூரம் வந்துட்டு இருப்போம் கொஞ்சம் பக்கத்தில் வந்துட்டியும் நான் நீ வேறு சீனியரு நான் உங்க எல்லாம் வரமாட்டேன் அப்படின்னுட்டியும் ஏய் அப்படிலாம் கேட்காத அப்படின்னு சொல்லி கையை போய் என்ன பண்ணுற அப்படின்னாட்டியும் நீ எல்லாம் நடந்து வரமாட்டா அதனால் என்னெல்லாம் தொடக்கூடாது நான் எல்லாம் ஏ பேசாமல் வர்றேன் என்னன்னு சொல்லிட்டு அவள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போவாள் இழுத்துட்டு போகிறப்போ நம்ம ஏழு எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிரும் இது என்ன ஃபீல் இருக்குது இந்த ஹியூமன் தொட்டால்லேயே எனக்கு ஏன் இப்படி இந்த ஃபீல் இந்த இவள தொட்டால் இவன் என்னைய தொட்டா மட்டும் ஏன் எனக்கு இந்த மாதிரி ஃபீல் வருது அப்படின்னு சொல்லி அவள் யோசிச்சிட்டே போவா இங்கே நம்ம மூ நம்மளுக்கு மூணு இறங்கி வந்துடுங்க வந்துட்டு தேங்க்யூ சார் நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டை திறக்கலான்னு போனால் கேட்டு பூட்டியிருக்கோம் ஐயோ கேட் பட்டியிருக்கணுட்டியும் ஒசாங் சாவி வாங்கி சாவி எடுத்து தொடங்கினுட்டியும் ஆ நான் இந்த ஸ்கூல் பிரசிடெண்ட்டு நான் இன்னும் ஸ்கூல் ஓனர் இல்லை சாவிலாம் வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னுட்டியும் அப்போ ஒன்றும் பண்ண முடியாது நம்ம இங்கே ஏ தா ஜம்ப் பண்ணி தான் போகணுட்டியும் என்னது அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அங்கேருந்து ஜம்ப் பண்ணுவாள் ஜம்ப் பண்ணோட்டியும் இதுதான் நல்ல வழி நீ நீங்களும் ஜம்ப் பண்ணி வாங்கணுட்டியும் ஆ இருப்பா ஒசாங் ஃபஸ்ட்டு நான் போகிறேன் என்னோட்டியும் என்ன நீ வா வரேன் என்ன வா இல்லைனா இங்கே நில்ல பொண்ணுட்டியும் இல்லை இல்லை நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒசாங்கும் ஏற முடியாமல் ஏறுவா ஏறிட்டு இறங்க தெரியாமல் ஐயோ காப்பாற்றுங்களேன்னு சொல்லுவாள் சன்னை தான் பிடிவ பிடிச்சது ரெண்டு விழுங்க விழுந்தது கரெக்டாக சன்னு மேலேயே விழுவா அந்த சீன்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் சண்ணு மேலே வருவையும் ஏய் வால்ஃபா ஒசாங் ஒசாங் உனக்கு நீ நல்லாத்தானே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன கண் ரொமான்ஸ் இருக்குங்க அந்த டைத்தில் இடையில வந்து ஆல்ஃபாக்கு எடுத்து விட்ருவோம் சரி சரி இங்கே என்ன நடக்குது யார் நீங்கள் என்னகிட்டையும் அது செக்யூரிட்டி வந்துடுவார் வந்தவுடனே குட் ஈவினிங் சார்னு நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் பிரசிடண்ட்ஸ் தான நீங்கள் என்ன பண்ணுறங்கிட்டே இல்லை நான் என் நோட் கமிட்டி கம்யூனிட்டி ரூமில் ஏதோ மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் அது எனக்கு கண்டிப்பாக எடுத்தாகணும் அதுக்கு தான் வந்தேன் கிட்டே சரி நெக்ஸ்ட் டைம் வந்தால் எங்களை கூப்பிடுங்க இப்படிலாம் சவரை எதுலாம் குடிக்காதுங்கட்டியும் ஓ அப்படியா சரி தான் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தேடி போவாங்க இந்த கேங் போகும் அங்கிட்டு அதுக்கு வருங்க ரெண்டும் கேங்குமே அங்கட்டு ஸ்டோன் கேங்கு வரும் இங்கிட்ட ஏலியனும் லூனாவும் வருங்க இதுக்கு ரெண்டும் கரெக்டாக ஒரு இடத்துல இடிக்க கரெக்டாக அதே இடத்துல அதே இடத்துல நம்மால் வந்துடுவாங்க நம்மளுது ஆல்ஃபா ஒசாங் எல்லாருமே வந்துடுவாங்க ஈ மூணு நீங்கள் எல்லாருமே இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன் நாங்கள் எல்லோரும் இங்கே என்ன பண்ணுறதுன்னு இருக்கட்டும் நீங்கள் என்ன என்ன பண்ணுறீங்கன்னுட்டியும் ஓ நீங்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நான் ஏலியனை தேடி வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் யோ தேவையில்லாமல் சா எல்லாருமே நான் கேட்காம நீங்க நீங்கள் இங்கே இல்ல நீங்கள் அந்த லைட்டை நம்பி நீங்கள் வந்துட்டீங்க இருங்க உங்களுக்கு எல்லாத்துக்குமே நாளைக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க என் மறுபடியும் லைட்றியும் ஆ என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஏலியன் தான் ஓடுவான் ஏலியன் பின்னாடியே லூனாக ஓடுவாள் லூனா ஓட எல்லாருமே உள்ளே ஓடுங்க எல்லாருமே ஓடுங்க ஓட ஓட்டி இதுகளும் ஓடுங்க உள்ளே போய் பார்த்தா மூணு பொண்ணுங்க லை க்ரீன் லைட்டை வச்சுக்கிட்டு நிற்கிங்க என்னாச்சு அப்படின்னாட்டியும் ஐயோ பீட்டோன் உங்களோட பெரிய ஃபேனு நீங்கள் என்ன இங்கே பண்ணுறீங்கன்னொட்டியும் நான் பீட்டோனோட பெரிய ஃபேனு அவருக்கு நாளைக்கு பர்த்டே அதுக்காக நாங்கள் ச சர்ப்ரைஸ் லைட்டை லைட்டிங்லாம் வச்சுருந்தோம் அதுக்கு அதுக்கு தான் நாங்கள் இங்கே பண்ணிட்டுருக்கோம் நட்டியும் ஐயோ இப்படி நைட் டேட்டில் இதெல்லாம் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டுலாம் போக மாட்டிங்களா இங்கே பாருங்கள் ஒருத்தவங்க நீங்கள் பண்ணுறதை நம்பிட்டு ஒருத்த ஒரு கேங்கு ஸ்ப்ரிங் ரோல் சாப்பிட வரலான்ட்டு வந்திருக்கு இன்னொரு கேங்கு ஏலியனை பார்க்கணுன்னு வந்திருக்கு டீம் அவ்வளோ ஓ சாரி என்னை மன்னிச்சிருங்க நாங்கள் ஸ்ப்ரிங் ரோல் சாப்பிட்லான்னு தான் வந்தேன் ஆனால் நீங்கள் எனக்காக இவ்வளோ தூரம் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பீட்டோன்னு சொல்லிகிட்டே இருப்பேன் சொல்லிட்டு இருப்பேன் டீச்சர் வந்துடுவாங்க ஸ்டூடெண்ட்ஸிங்கெல்லாம் என்ன பண்ணுறீங்க என்னோட்டியும் ஐயோட்டி என்ன பண்ணுறது தெரியாமல் திட்டி வாத்திரவே தள்ளி விட்டுட்டு எல்லாம் ஓடுங்க ஆளுக்கு ஒரு பக்கமாக இங்கிட்டு பூரா ஜோடி ஜோடியாகவே ஓட ஆரம்பிச்சிருங்க நம்ம ஜோடி ஒரு பக்கம் ஓடும் ஏலியன் ஜோடி ஒரு பக்கம் ஓடும் இந்த ஸ்டார் வேறு துரத்துக்கிட்டே வருவாங்க மற்றதெல்லாம் கேங்காக ஓடிடுங்க இதுக்கு ரெண்டும் மட்டும் இந்த ஓடுங்க இந்த ஏலியனும் லூனாவும் ஒரு கப்புள் கப்புள்ஸ் கப்புள்ஸ் மட்டும் ஒன்றா ஓடுங்க இங்கெங்கோ போய் ஓடிட்டுருக்கப்போ டக்குன்னு கிட்ட வர ஸ்டெப்பில் இறங்குறப்போ ஒசாங்கனால ஓட முடியாது கீழே விழுந்துருவா கீழே விழுந்து கீழே வந்து நடக்க முடியாம இருக்கட்டும் அந்த ஸ்டெப்பு கீழே ஒழிச்சுக்கோங்க ஒசாங்கோ சன்னோ ஒழிஞ்சுக்குங்க சன்னுக்கு ரொம்ப பயம் டீச்சர் எங்கே பாத்துருவாங்களோன்னு ஒசாங்க கட்டி பிடிச்சிக்குவோம் ரெண்டு பேரும் அப்படியே க்ளோஸ்அப்பில் கட்டி பிடிச்சி நிற்குங்க க்ளோஸ் அப்ல ரொம்ப கட்டி பிடிச்சி நிற்குங்க சசாங்கோ சன் அவ்வளோ அவள் கண்ட்ரோல் அவ்வளோ அழகாக வச்சிருப்போம் அந்த இது நல்லா இருக்கும் அவங்க சன் அவ்வளோ அவள் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கதும் சன் அவ கிட்ட இது பண்ணுறதுன்ட்டு ஓகே அவர் போயிட்டாரு நம்ம போகலாமா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் கேட்குங்க சன் இப்போ நீ நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஒசாங் நீ இப்போ உன்னால் நடக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ ஆ என்னால் நடக்க முடியும் வா நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் நடந்து போங்க ஏலியனும் லூனா வந்தா ஓடி ஓடிவருங்க ஏ கிரவுண்டில் வந்தோடனே ஏலியன் கையை விட்டுட்டு அழுக உட்காந்து அழுக ஆரம்பிச்சிருவா ஏ ஏலியன் என்னாச்சு வா போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப நான் வரல நான் என் ஃப்ரெண்டை பார்க்கணும்னு நினச்சி வந்தேன் ஆனால் என் ஃப்ரெண்டு எனக்கு கிடைக்கவே இல்லை என்னால் என் ஃப்ரெண்டை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி அழுவா ஏ ஏன் நீ அழுகிற அப்படின்னு சொல்லி நான் தான் என் ஃப்ரெண்டை பார்க்கவே முடியலைன்ற எல்லாமே தப்பாக போச்சு என்னால் என் ஃப்ரெண்டை பார்க்கவே முடியாது கடைசி வரையும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவா லூனாவுக்கும் ரொம்ப கஷ்டமாக போயிடும் பாரு ஏலியன் நான் சொல்கிறது கேன்ட்டு லூனா கொழந்தை ஏலியன்ட்ட விளாண்டுட்டே இருப்பான் என்னை பாறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாள் பார்த்துட்டு பாரு உனக்கு ஏன் ஃப்ரெண்டு இல்லைன்னு நினைக்கிறேன் நான் நான் உனக்கு ஃப்ரெண்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவா என்னை நீ ஹியூமன் ஹியூமன் கூட எல்லாம் நான் ஃப்ரெண்ட்ஷிப் வைக்க மாட்டேன் அப்படியே சரி என்னை ஹியூமனாக நல்லா இருக்கு யோசிக்காத நான் நான் என்னை மூணாக யோசிச்சுக்கோ நான் மூணு இந்த மூணு கூட நீ ஃப்ரெண்டாக இருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்பாள் ஓ அப்படியான்னு சொல்லிட்டு அவளும் அவங்க ரெண்டு பேரும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிக்கிங்க அது நல்லா இருக்கும் இதுகளுக்குள்ளே ஒரு ட்ராக் ஓடுது நல்லா இருக்குது இந்த இந்த ட்ராக் இதுகளுக்குள்ளேயே ஒரு ட்ராக் ஓடுதுன்றது இப்போ சே அது அதுவும் ஒரு செம ஃபீலாக தான் இருக்குது ஏன்னா எனக்கு ஸ்டார்டிங்கில் ஏலியனும் லூனாவையும் சேர்த்து காமிக்கிறப்ப இத்களுக்குள்ளே ஒரு ட்ராக் ஓடுன்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அதே மாதிரியே தான் இப்போ இதுள்ளேயே ஒரு ட்ராக் ஓடுது ரொம்ப சரி நம்ம இப்போ ஃப்ரெண்ட்ஸு இங்க இங்கேருந்து போகலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு என் கூட வீட்டுக்கு வருவியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவ கூட வீட்டுக்கு போவோம் அங்கேருந்து அங்கேருந்து ஸ்டெயிட்டாக எங்கள் ரெண்டு பேருமே வீட்டுக்கு தான் போவோங்க ஆல்ஃபா மறுபடியும் எல்லாத்தையும் நிற்க வச்சுட்டு நீ 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 நீங்கள் எல்லாரும் நான் சொல்கிறது என் பேச்சு கேட்கணும்னு கேட்க முடியாதுன்ற நினைப்பில் இருக்கீங்களே நீங்களே கூட ரூல்ஸ் மதிக்கலைனா மற்றவங்க எப்படி ரூல்ஸ் மதிப்பாங்க அந்த நான் அவ்வளோ தூரம் சொல்லியும் நீங்கள் எல்லாருமே போயிருக்காங்க ஐயோ என்னை மன்னிச்சிடுறேன் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டோமே அடிச்சிருவேன் டோன் இதுக்கு மேலே ஏதாச்சும் பேசுனேன் நான் போயிட்டு பயம் வந்துடும் சரி நீங்கள் எல்லாரும் இது பண்ணீங்க நீ ஏன் போன என்னட்டியும் நான் உங்களை பனிஷ் பண்ணுறேன் நீ ஏன் போனியும் நான் சும்மாதான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு லூனாக சொல்லுவேன் நான் உங்களோட நீ எல்லாரோட பனிஷ்மெண்ட் நீதோட்டியும் ஆனால் அல்ஃபா பண்ணட்டியும் ஏய் வாயை மூடுங்க நான் சொல்கிறதை கேட்டு தான் ஆகணும் இதுக்கு மேலே அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கப்போயே நம்ம ஃப்ரெண்டு பையன் வந்துடுவான் ஃப்ரெண்டு பையனை எல்லோரும் போங்க போங்கன்னு அவங்க கஞ்சாடிலே போங்கன்னு வாங்க ஐயோ நீங்கள் பிஸியாக இருக்கீங்க நான் வரேன்னுட்டையும் ஏய் தீன் வா இங்கே வந்து நில்லு அப்படின்னு சொல்லிட்டு தின்ன பிடிச்சி நிற்பாட்டுவான் இவன் பேர் தின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஏய் நீ பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் எங்களுக்கு கூட ஏன் அவன் சீனியர் சீனியர் பையனா பசங்களுக்கெல்லாம் ஜூன் ஜூனியர் கொடுக்கணும் கொடுக்கணும்ட்டியும் ஆ உனக்கு பனிஷ்மெண்ட்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவான் அப்படியா ஆமாம் மின் மீனுக்கு ப மின்மீனுக்கு மீனுக்கு பஷ் அசிஸ்டண்டாக தான் இருக்கணும் டீ மின்வீனுக்கு அசிஸ்டண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் யோசிப்பான் இதுல என்ன பண்ண முடியாமல் யோசிச்சுட்டு இருக்குங்க அப்புறம் இங்கே நம்ம நம்மளால் ஒசாங்க தான் ஒசாங்கு ரெடி ஆகிவான் பேஸ்கட்பாலுக்கு அவளுக்கு ஆல்ரெடி கால் சுலுக்கியிருக்கும் அதுலேயும் பேண்டேஜ் போட்டு ரெடி ஆகிட்ருப்பான் சன் வந்து பார்ப்பான் ஓ சாங் உனக்கு ஓகேவா நீ காலையில் ஆல்ரெடி உனக்கு சொல்லி கொடுக்கு இந்த காலோட விளாடுவே என்னோட்டியும் பரவாயில்ல நான் முடிஞ்ச அளவுக்கு ஃபைட் பண்ணுவேன் என்னால் பண்ண முடியுதோ இல்லை நான் வேணால் உனக்கு உனக்கு பதில் விளையாடட்டா அப்படின்னு சொல்லி கேட்பேன் எனக்காக நீ விளையாடுன்னு சொல்கிறியே எவ்வளோ அழகாக இருக்குல்ல ரொம்ப நன்றி சா ஏன்னா இது என்னோடய ஒர்க்கு நான் தான் இதைக்கா முடிச்சாகணும் இதை நான் தான் முடிச்சாக்கணும் நானே பார்த்துக்குறேன் அப்படின்னட்டியும் சரி காலில் ஆனால் இப்படி இருக்குதே நீ எப்படி இதை வச்சு எப்படி விளாட மாட்டியும் கவலைப்படாது சார் நான் எப்படியுமே எதை எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிக்கிறேன் நீ கேட்டதுக்கு ரொம்ப நன்றி நான் என்னோட இதில் விளாடுறது தான் எனக்கு நல்லது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூல விளாடுறது அப்படியும் சரி நீ விளாட கண்டிப்பாக நான் உனக்கு உனக்கு உனக்காக சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சன் சொல்லுவாள் சரின்ட்டு ஒசாங்க விளாட போவாள் ஒசாங்குக்கு ஃபு விளாடவே தெரியாது ஒவ்வொரு வாட்டியும் அந்த பொண்ணு தான் ஜெயிச்சுட்டே இருப்பாள் ஆனாலும் முடிஞ்சளவுக்கு ஒசாங்க அவள் கூட ஃபைட் பண்ணுவாள் நீ சன்ன ஒசாங்க கவலைப்படாத நான் சப்போர்ட் பண்ணுறோம் நீ தைரியமாக விளையாடு கோல் போடு கோல் போடுன்னு சொல்லிட்டே இருப்பாள் லாஸ்ட் டயத்தில் அவனால் அந்த பொண்ணுனால ஓட கோல் போட முடியாது கீழே விழுந்துருவான் கீழே விழுந்ததும் ஒசாங்கிட்ட தான் பால் போகும் பால் எடுத்துகிட்டு ஒசாங்க கோல் போட போவான் கோல் போனால் அவளால் கோல் போடவே முடியாது அவுட்டாக தான் ஆகும் அப்புறம் தான் இந்த பொண்ணு தான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லி விழுவாங்க மறுபடியும் நான் லூசர் ஆகிட்டனே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே பாத்ரூம் உட்காந்துருப்பேன் ஏ இந்த ஃபீஸுன்ற மாதிரி அந்த பொண்ணு கொடுப்பேன் ஆனால் நான் தான் தோத்துட்டனே நீ ஏன் ஃபீஸ் கொடுக்குற அப்படின்ட்டு பரவாயில்ல உனக்கு விளையாட தெரியலனாலும் நீ என் கூட ஃபைட் பண்ணியிருக்க உனக்கு உனக்கு லெக் சுளுக்கி இருந்தாலுமே அதை கூட பரவாயில்லை பார்க்காம நீ ஃபைட் பண்ணியிருக்க சோ ஒரு நல்ல ஃபைட்டர் நான் தோத்து ஜெயிச்சின்றத எனக்கு பெருமையா இருக்கு அந்த பெருமையில தான் நான் இந்த காசு கொடுக்குறேன் இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் அவனும் ஐயோ எல்லா எல்லா காசுமே கலெக்ட் பண்ணியாச்சு நல்ல எல்லாமே முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பான் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் சொன்னேன் ஏழியன் நான் ரெடி ஆயிட்டேன் தயவு செஞ்சு வரையா வர்றையா நம்ம போலாம் அப்படின்னுட்டியும் ஆஹ் சரி வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏழைனா சொல்லுவான் அப்புறம் அவங்க உட்காந்துட்டு இருப்பாள் கரெக்டா ஒசங்க தான் வருவா ஒசாங்க வந்துட்டு எப்பாரு நீ நான் உன்னை பார்த்தேன் நீ உண்மையிலேயே நல்லா இருந்துச்சுன்னுட்டியும் ஆனால் நான் தோத்துட்டேன் என்னோட்டியும் பரவாயில்ல நான் தோத்துட்டேன் ஆனால் நான் அவள் எனக்கு காசு கொடுத்துருக்கையும் அவக்கே பண்ணது கரெக்டு தான் ஏன்னா கூட நீ அந்தளவுக்கு ஃபைட் பண்ணியிருக்க நீ அவ்வளோ கூலாக விளாண்டுருக்க முடியும் என்னது நான் கூலா நீ என்னை கூல நான் சொல்கிற அப்படின்னுட்டியும் ஆமாம் நீ அவன் ஃபேஸில் பார்த்தாலே தெரிஞ்சிச்சு நீ அவ்வளோ கூலாக இருந்த நான் நீ நம்மளைனா நம் நம்பு நான் சொல்கிறது நம்ம என்னட்டியும் நீ எனக்கு எனக்கு சொல்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னட்டியும் அப்படியா அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் பாரு ஓசாங் நான் ஒன்று சொல்லிட்டான் நீ அவ்வளோ சூப்பராக இருக்க நான் சொல்கிறது மட்டும் கேளு நீ இன்னைக்கு ரொம்ப கூலாக விளாண்ட அவ்வளோ சூப்பராக விளாண்ட்ருக்கேன் அவள் கூட அந்தளவுக்கு ஃபைட் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ ஒசாங்க தோத்ததை விட அவள் சொன்னதுன்றப்ப ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு ஐயோ இவ இவன் இவள் ஒருவேளை இவன் என் மேலே அட்ராக்ட் ஆகிறாளா அப்படின்னு நினச்சிட்டு சந்தோஷப்படுவேன் நீ என்றைக்குமே இதை மறந்துடாத அப்போ அவள் என்னை அட்ராக்ட் ஆகுறானா நான் என்ன கே இல்லையே நான் ஒரு பையன் இல்லையா ஆனாலும் ஆக்டர் அட்ராக்ட் இல்லை இது ரொம்ப நல்லா இருக்குதுன்னுட்டியும் இது உண்மையாவா அப்படின்ட்டு ஆமாம் நீ எப்பயுமே ஒரு கூலஸ்ட்டு பர்சன் தெரியுமா நீ எப்பயுமே ஒரு கூலாகவே இருக்கிற நீ ஒரு பையன் எனக்கு தெரிஞ்சு ஒரு பையன் தான் நீ நடந்துக்கிற சரி ஓகே நான் வீட்டு கிளம்புறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அங்கேருந்து கிளம்புவான் இவ்வளோ யோசிச்சுட்டே வருவா என்னவா என்னன்னு ஒட்டியும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவாள் ஏன் நீ இப்படி அமைதியாக இருக்கிறதுக்கு சன்னதான் காரணம்மா அப்படின்னு விட்டியும் உனக்கு எப்படி தெரியும் நான் சும்மா கெஸ்ட் பண்ணேன் அப்படின்னுட்டியும் ஏலியன் ப்ளீஸ் எனக்கு இதை மட்டும் யார்ட்டையும் சொல்லாதனட்டியும் என்னது ஏன் நீ சன்ன லை லவ் பண்ணுறன்றதனாட்டியும் இவ்வளோ ஐயோ வாய முடு அப்படின்றா உங்களோடயும் கொஞ்ச நேரம் கழிச்சி என்னது நீ சன்ன லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங்கோட ஃப்ரெண்டு அந்த கண்ணாடி பொண்ணு வந்து சொல்லுவாள் ஐயோ ஐயோ இவளுக்கு வேற தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி அந்த ஆச்சரியத்திலோடையே இன்னைக்கு எபிசோடை முடிச்சுருவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இது சார் டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் முடிஞ்சிச்சு அடுத்து நான் பிளாங்க்த்த சீரீஸ் போட்டுறேன் நான் நீங்கள் எல்லோரும் பிளாங்க் சீரிஸ் தான் கேட்டுருக்கீங்க எனக்கு அந்த நீங்கள் சொன்னதுக்கப்புறம் அந்த சீரீஸ் பார்த்தேன் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சி ஸோ நீங்கள் சொன்னதுக்காகவே உங்களுக்காகவே நான் அந்த சீரீஸ் போடலான்ற மொழியில் வந்துட்டேன் அடுத்து இந்த எபிசோடு வந்து ஃப்ரைடே நான் ஃப்ரைடே தான் ஆகும் டுவ டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் நான் டக்கு 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 டக்குன்னுட்டு பிளான்சஸ் ரீசன் டக்கு டக்குன்னு போட்டு ரன்னிங்கில் கொண்டு வந்து கொண்டு வந்துடுறேன் ஸோ ப்ளீஸ் ப்ளீஸ் நிறையா பேர் நான் நிறையா பார்க்குறேன் நான் முக்கால்வாசி பார்க்குறேன் நான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் முக்கால்வாசி பேர் இருக்கீங்கன்றது எனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்குது ப்ளீஸ் 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 தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிக்கலனா பிடிக்கலன்றவங்களோட கருத்துக்களையும் சொல்லுங்கள் நான் அதுக்கேற்ற மாதிரி நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் வியூஸும் கம்மியாகுதுன்ற ஒரு ஒரு வியூஸ் கம்மியாகுதுன்ற ஒரு அனவர்த்தம் இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல நான் வீடியோ போடுறேன் ப்ளீஸ் எனக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையில் நான் நான் வீடியோ போடுறேன் ஓகே நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் டாட்டா பை பை சி யூ ஆ பிளாங் தா சீரீஸில் எபிசோடில் பார்க்கலாம் நான் நம்ம ஓகேங்களா பாய்